சரவணன் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். அரசு வழங்கும் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரின் மனைவி பெயர் லலிதா. சரவணன் லலிதா தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள். மூத்தவன் சுரேஷ் வக்கீலாக இருக்கிறான். அவன் மனைவியின் பெயர் வினோதினி. ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக வேலை பார்க்கிறாள். சுரேஷுக்கும் வினோதினிக்கும் யாழினி என்ற 10 வயது மகள் இருக்கிறாள். இளையவன் பெயர் தினேஷ். ஒரு அலுவலகத்தில் ஊழியராக இருக்கிறான். வாத்தியார் பிள்ள மக்கு என்பார்களே அந்த பழமொழியை நிரூபிக்கும் விதமாக தினேஷுக்கு படிப்பு அவ்வளவாக வரவில்லை. அதனால் கிடைத்த தனியார் அலுவலகத்தில் வேலை செய்து வருகிறார். அவன் மனைவியின் பெயர் ஜெயந்தி, இல்லத்தரசி. தினேஷ் ஜெயந்திக்கு ஹரி என்ற 5 வயது மகன் இருக்கிறான். சரவணனின் பூர்வீகம் ஒரு கிராமம். அவர் வேலைக்காக கொடிவந்த ஊர்தான் சென்னை. சரவணன் லலிதா வாழ்க்கை ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் அது மருமகள்கள் வரும் வரைதான். மருமகள்கள் வந்த பிறகு நாளும் ஒரு பிரச்சனை. இதில் கூடவா பிரச்சனை வரும், இப்படியெல்லாம் கூடவா சண்டை போட முடியும் என்று ஆச்சரியப்படும் விதத்தில் வினோதினியும் ஜெயந்தியும் நடந்து கொள்வார்கள். இருவரையும் சமாளித்து பிரச்சனைகளையும் சமாளித்து இதில் குடும்பம் பிரியாமல் இது நாள் வரை இழுத்து பிடித்து கூட்டு குடும்பமாக இந்த குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள் சரவணன் மற்றும் லலிதா. இன்று சரவணனுக்கு 59வது பிறந்த நாள். அடுத்த வருடம் சரவணனுக்கு 60வது பிறந்த நாள். அதை விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று சுரேஷும் தினேஷும் நேற்று இரவு பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு வருடத்திற்குள் என்னென்ன நடக்கப் போகிறது தன் மனைவிகளினால் என்று அறியாமல். அதை கேட்கும் போது சரவணனுக்கும் லலிதாவுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. 60வது பிறந்த நாளை விமர்சையாக செய்தால் 59வது பிறந்த நாளை எளிய முறையில் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து கொண்டாடலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதற்காக தான் காலையிலிருந்து எல்லோரும் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். லலிதா ரெடியா, நேரமாகுது, இதோ ஆச்சு என்று சொல்லிக்கொண்டே ஹாலுக்கு வந்தாள் லலிதா. சுரேஷ், தினேஷ், வினோதினி, ஜெயந்தி மற்றும் குழந்தைகள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களாப்பா என்று சரவணன் கேட்க, இதோ 5 நிமிடத்தில் வந்துடுவாங்கப்பா. அப்போதுல இருந்து நான் கேட்கிற பதில் 5 நிமிஷம்தான். ஆனா 5 நிமிஷம் என்று சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அது சரி, வயசான உங்க அம்மா அவ கிளம்பி வரவே இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா உங்க மனைவிகளை கேட்கவா வேணும் என்று மனைவியை பார்த்து கேலி சிரிப்புடன் சரவணன் கூற, பதிலுக்கு என்ன வம்புக்கு இழுக்காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதே என்று லலிதா சொல்ல, சுரேஷும் தினேஷும் சிரித்தார்கள். அப்போது நாங்கள் ரெடி என்று அனைவரும் கூறிக்கொண்டு அவரவர்கள் அறையிலிருந்து வெளியே வர, அக்கம் பக்கத்தினர் யாராவது பார்த்து விட்டால் கண்ணுபட்டு விடும் என்று வெளியே எட்டி பார்த்து விட்டு வந்து, யாரும் இல்லை என்றதும் காரில் ஏறி போகலாம் என்றாள் லலிதா. பிறகு எல்லோரும் கோயிலுக்கு சென்றார்கள். கோயிலில் பூஜை முடிந்து வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் வேகமாக சாப்பிட்டு விட்டு சுரேஷ், வினோதினி, தினேஷ் எல்லோரும் அலுவலகத்துக்கு கிளம்பி விட்டார்கள். யாழினியும் ஹரியும் பள்ளிக்கு சென்று விட்டார்கள். அப்போது சரவணனுக்கு ஒரு போன் வந்தது. அதில் லலிதாவின் 102 வயது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் உடனே சரவணனும் லலிதாவும் லலிதாவின் அண்ணன் வீட்டுக்கு அவரது அம்மாவை பார்க்க சென்றார்கள். அதன் பிறகு டைனிங் டேபிளில் அப்படி அப்படியே வைத்திருந்த அனைவரும் சாப்பிட்ட தட்டுகள் மற்ற பாத்திரங்களை எல்லாம் கழுவி சமையலறை சுத்தம் செய்து வாஷிங் மெஷினில் துணிகளை போட்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஜெயந்தி உட்காரும் போது 12 மணி. சரி, சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு சமைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டே முந்தானையால் முகத்தில் இருந்த வியர்வை துளிகளை துடைத்து கொண்டே போனை கையில் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள். போன் அடித்தது. மாமனார்தான். அம்மா ஜெயா, நான் அங்க வந்துதான் சாப்பிடுவேன். சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய மாத்திரைய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் என்று கூற, 2 மணிக்கு மாமனாரும் மாமியாரும் திரும்பி சாப்பிட வந்தார்கள். அவர்களுக்கு உணவு பரிமாறிவிட்டு ஜெயா சாப்பிடும்போது 3:30 ஆகிவிட்டது. 3:30 மணிக்கு பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வந்ததும்
அவர்களுக்கு சாப்பிட பாலும் வேக வைத்த முட்டையையும் கொடுத்துவிட்டு அவர்கள் கலற்றி போட்ட சீருடைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி எடுத்து அழுக்கு பெட்டியில் போட்டுவிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவி எடுத்து வைத்தாள். அப்போது மணி 5 ஆனது. அவர்கள் இருவருக்கும் வீட்டு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். பின் மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றினாள். அதன் பிறகு ஒருவர் மாற்றி ஒருவர் வந்தார்கள். இரவுக்கு உணவு தயார் செய்ய ஆரம்பித்தாள். ஜெயந்தியின் மாமியார் லலிதா காய்கறிகள் நறுக்குவது, துணி மடித்து எடுத்து வைப்பது போன்ற உட்கார்ந்து பார்க்கும் வேலைகளை மட்டுமே சில நாட்கள் செய்வாள், சில நாள் அதுவும் செய்ய மாட்டாள். கடந்த 3 வருடமாக மூட்டு வலி அவளை பாடாய்படுத்துகிறது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை ஜெயந்தி அந்த குடும்பத்துக்காக உழைத்து கொண்டே இருந்தாள். இரவு எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு படுக்க சென்றார்கள். நாளைக்கு நான் வழக்கத்தை விட 1 மணி நேரம் முன்னாடியே ஆபீஸ்க்கு கிளம்பணும், அதனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து சாப்பாடு செஞ்சிடு என்று வினோதினி ஜெயந்தியை பார்த்து சொல்லிவிட்டு ஜெயந்தியின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் தன்னோட அறையை நோக்கி சென்றாள் வினோதினி. அன்று பௌர்ணமி, சந்திரன் எங்கும் ஒளி வீசிக்கொண்டே இருந்தது. ஆனால் ஜெயந்தியின் மனதில் ஒளி இல்லை. அவளின் மனதில் வெளியில் சொல்ல முடியாத வேதனையை உணர்ந்தாள். காரணம், அவள் செக்கு மாடு போல் அந்த வீட்டில் உழைத்து கொண்டே இருக்கிறாள். ஒரு வேலைக்காரிக்கு உத்தரவு போடுவது போல் வினோதினி அவளுக்கு உத்தரவு போடுகிறாள். ஏன், அவளே சீக்கிரம் எழுந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கொண்டு போனா என்ன? இதை யாரும் அவகிட்ட கேட்க மாட்டார்கள். காரணம், அவள் சம்பாதிப்பவள். ஆனால் ஜெயந்தி வேலைக்கு செல்வதில்லை, காசு சம்பாதிக்கவும் இல்லை. வெளியில் சென்று வேலை பார்த்தால்தான் வேலையா? வீட்டில் செய்வதற்கு பேர் வேலை இல்லையா? ஜெயந்தி என்று இங்கு திருமணமாகி வந்தாளோ அன்றிலிருந்து அவளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அவளுக்காக இறக்கப்படவும் அங்கு யாரும் இல்லை என்பது அவள் எண்ணம். மனம் நொந்து வேதனையோடு பகலெல்லாம் உழைத்த அழுப்பும் சேர்ந்து கொள்ள அவளையும் அறியாமல் அவள் தூங்கி போனாள். மறுநாள் காலையில் கொஞ்சம் தாமதமாக ஜெயந்தி எழுந்துவிட்டாள். ஆனால் வேண்டுமென்று செய்யவில்லை, அவளையும் அறியாமல் தூங்கிவிட்டாள். ஆனால் வினோதினி இதை நம்பவில்லை. வேண்டுமென்றே ஜெயந்தி தாமதமாக எழுந்தாள் என்று சொன்னாள். பிரச்சனை ஆரம்பித்தது. நான் நேற்று ராத்திரி சாப்பிட்டு முடித்ததும் என்ன சொன்னேன்? இன்னைக்கு 1 மணி நேரம் முன்னாடியே கிளம்பணும்னு. நீ வேணும்னே லேட்டா எழுந்து சமைக்காம என்னை அவமானப்படுத்திட்ட. இல்ல, நேத்து எனக்கு வேலை கொஞ்சம் அதிகம் அக்கா, அதனால அந்த அலுப்புலே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் என்று ஜெயந்தி கூற, அப்போ நான் ஒரு வேலையும் செய்யலையா? எனக்கு அலுப்பு என்பதே கிடையாதா என்று அத்தை முன்னாடி என்னையே குத்தி காட்டி பேசுறியா? நான் அப்படி சொல்லலக்கா. உங்களுக்காக தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன ஜெயந்தி ஓவரா பேசுற? நான் ஓவரா பேசுறனா? இல்ல நீங்க ஓவரா பேசுறீங்களா? நீ தான் ஓவரா பேசுற. நான் வேலைக்கு போறது உனக்கு பொறாம, உன்னால அப்படி போக முடியலையேன்னு அதான் வேணும்னே லேட்டா எழுந்துருச்சு என்ன பழி வாங்குற. உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நான் வேணும்னு தான் லேட்டா எழுந்துருச்சேன். உங்களுக்கு தேவைனா நீங்க சமையல் பண்ணிக்க வேண்டியது தானே? வேலைக்கு போனா சமையல் அறைக்கு போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நான் நல்லா சமைப்பேன், உன்னை விட சூப்பராகவே சமைப்பேன். முன்னாடியே நீ சொல்லியிருந்தா நானே எழுந்து பண்ணியிருப்பேன். இப்போ வந்து சொல்கிற. அப்படிதான் சொல்லுவேன். நீங்கள் மட்டும் வேலைக்காரிக்கு உத்தரவு போடுற மாதிரி காலையில் சீக்கிரம் எழுந்து சமையல் பண்ணிடு அப்படின்னு எனக்கு உத்தரவு போடுறீங்க? நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை, நானும் இந்த வீட்டு மருமக தான். வேலைக்கு போனால் என்ன, கொம்பு முளைச்சிருமா என்ன? ஆமாம், வசதி தான். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு மாசம் மாசம் இந்த வீட்டுக்கு காசு கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ என்ன கொடுக்குற? இதில் எங்கள் அப்பா பெரிய பணக்காரரு, சீர்வரிசை கொட்டி கொடுப்பாரு. ஆனால் உங்கள் வீட்டை பற்றி இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். இதில் நீ என்னை பற்றி பேசுறியா? மேலும் நான் என் கணவனும் சம்பாதிச்சு காசு கொடுக்கலன்னா உன் பையன் ஹரி கான்வென்ட்லேயே படிக்க முடியாது பார்த்துக்க. உன் கணவனுக்கு வரும் சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி சொகுசா உட்கார்ந்து சாப்பிட முடியாது என்று வினோதினி சொன்னதும் ஜெயந்தி அழுது கொண்டே சொன்னாள்,
என்கிட்டயும் எங்க அம்மா அப்பா கிட்டயும் உங்க அளவுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல மனசு இருக்கு, அது உங்களுக்கு கிடையாது. நீங்க சம்பாதிச்சு கோடி கோடியா கொண்டு வந்து காசு கொடுக்கலாம், ஆனா நான் பாக்குற வேலைக்கு ஈடா உங்களால எதையும் கொடுக்க முடியாது. நீ ஒரு பட்டிக்காடு, என்ன என் கூட எதிர்த்து பேசுறியா? மேலும் வெளியில போய் 10 ரூபாய் சம்பாதிச்சு பாரு, எவ்வளவு கஷ்டம் வேலைக்கு போறது என்று உனக்கு புரியும் என்று வினோதினி கத்த, வாக்கிங் போயிருந்த சரவணன் உள்ளே வர சரியாக இருந்தது. வினோதினி ஜெயந்திக்கும் இடையில் பிரச்சனை வந்தால் யாரும் குறுக்கிட்டு தடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அதை தடுக்க போய் மாமியார் லலிதா, தினேஷ், சுரேஷ் எல்லோரும் மூக்கு உடைப்பட்டதுதான் மிச்சம். அதனால் அவரவர்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள இவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதே இல்லை. இவர்கள் இருவரும் பயப்படுவது கட்டுப்படுவது என்றால் மாமனார் சரவணன் ஒருவருக்கு தான். என்ன இங்க பிரச்சனை? ஒன்னும் இல்ல மாமா என்று சொல்லிவிட்டு அலுவலத்துக்கு கிளம்ப போனாள் வினோதினி. கண்ணீரை துடைத்து கொண்டு ஜெயந்தி சமையலறைக்குள் சென்றாள். அதன் பிறகு மாமியார் லலிதா நடந்த அனைத்தையும் சரவணனிடம் சொன்னார். நல்ல வேளை நீங்க வந்தீங்க, எங்க வாய் தகராறு கை கலப்பாயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். இந்த வீட்டுல யாரு மாமியாரு யாரு மருமகள்னே எனக்கு தெரியல, அவங்க உன்னை பார்த்து பயப்படணும், ஆனா நீ அவங்கள பார்த்து பயப்படுற. என்ன பண்றது, நமக்கு பொண்ணுங்களே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தபோது என் கண்ணுக்கு மகளாதான் தெரிஞ்சாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு அவங்க மேல கோபமே வரமாட்டேங்குது, பார்த்தா பாவமா இருக்கு. அவங்களுக்கு பாவம் பார்த்தா நீ பாவம் ஆயிடுவ, பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சரவணன் குளிக்க சென்றார். வினோதினி எதுவும் சாப்பிடவும் இல்லை, மதியத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அவள் சொன்ன நேரத்துக்கு அலுவலகத்துக்கு கிளம்பிவிட்டாள். பின் சுரேஷ், தினேஷ் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு அலுவலகத்துக்கு சென்று விட்டார்கள். யாழினியும் ஹரியும் பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டார்கள். மறுநாளிலிருந்து ஜெயந்தி எதுவும் பேசாமல் வேலைகளை செய்தாள். சாப்பாட்டை லஞ்ச் பாக்ஸில் போட்டு டேபிளில் வைப்பாள். வினோதினி எதுவும் பேசாமல் அதை எடுத்துக்கொண்டு போவாள். ஆனால் வினோதினி மகள் யாழினியிடம் ஜெயந்தி எப்போதும் போல் பழகினாள். அதே போல வினோதினியும் சாக்லேட், ஸ்நாக்ஸ், பொம்மைகள் என்று எது வாங்கினாலும் யாழினி ஹரி இருவருக்கும் வாங்கி வந்தாள். அழகா அழகா நாள்தோறும் ஒரு புடவை, புடவைக்கு மேட்சா வகை வகையா செருப்பு என்று கிளம்பி செல்லும் வினோதினியை பார்த்தா ஜெயந்திக்கோ பொறாமை தாங்க முடியாது. நாமும் நன்றாக படித்திருந்தால் இப்படி வேலைக்கு சென்று சம்பாதித்து கௌரவமாக இருந்திருக்கலாம் என்று மனதுக்குள்ளே புலம்பிக் கொள்வாள். சில சமயம் கணவன் தினேஷிடமும் புலம்புவாள். அண்ணி அப்படிதான், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் என்று தினேஷ் கூற, அவங்க அப்படிதானா அப்போ நான் இப்படிதானா, நீங்க செலவுக்கு கொடுத்த காசுல மிச்சம் பிடிச்சு நான் ஆசை ஆசையா இந்த புடவைய வாங்கினேன், அந்த புடவையோட விலைய பார்த்துட்டு உடனே புடவை விலை கம்மி என்றவுடன் உங்க அண்ணி இது வேலைக்காரி கட்டுற புடவை என்கிறார். அதுக்கு பதிலளித்த தினேஷ், வேலைக்காரினா இலக்காரமா, அவங்களும் மனுஷங்க தான், இன்னும் சொல்ல போனா அவங்க இல்லைனா நாம நாரி போயிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஆபீஸ் சுத்தம் பண்ணல ஆள் இல்லைனா அந்த ஆபீஸ் எப்படி இருக்கும், தெருவை சுத்தம் பண்ண ஆள் இல்லைனா தெரு எப்படி இருக்கும், இவ்வளவு ஏன், முடிவெற்றவங்க இல்ல அப்படின்னா எங்களை மாதிரி ஆம்பளைங்களோட நிலைமை, முனிவர் மாதிரி தாடியும் முடியும் வளர்ந்து எப்படி இருக்கும் என்று நினைத்து பாரு, ஆனா கொடூரமா இருக்க மாட்டேன் என்று தினேஷ் கேட்டதும் ஜெயந்தி சிரித்து விட்டாள். அவனை முனிவர் மாதிரி நினைத்து பார்த்து விட்டாளோ என்னவோ, அவள் சிரிப்பை பார்த்ததும் தான் தினேஷுக்கு நிம்மதி வந்தது. எப்படி அவர்கள் எல்லாரும் இல்லை என்றால் எதுவுமே நன்றாக இருக்காதோ, அது மாதிரி நீ இல்லை என்றால் இந்த வீடு நன்றாக இருக்காது, இன்னும் சொல்ல போனால் இந்த வீடு வீடாகவே இருக்காது. அதனால் இங்க அண்ணி பேசும் எதையும் காதில் வாங்கிக்காதே எனக்காக என்று தினேஷ் அன்பாக சொல்ல ஜெயந்தியும் சரி என்று தலையாட்டினாள். ஒரு வழியாக ஜெயந்தியை தினேஷ் சமாதானப்படுத்தினான். மனித மனசு பாராட்டுக்கு ஏங்குவது உண்மை,
அதிலும் பெண்கள் மனது சின்ன சின்ன பாராட்டுகளை அதிகம் எதிர்பார்க்கும். நீ செய்த சமையல் சூப்பர், நீ இன்னைக்கு போட்ட கோலம் நல்லா இருந்தது, எத்தனை புள்ளி, நீ கட்டியிருந்த புடவை சூப்பர், எங்க வாங்கின, என்ன விலை, இப்படி சொன்னால் போதும், அவர்கள் மனம் குளிரும். அதே டெக்னிக்கை தினேஷ் பயன்படுத்தி ஜெயந்தியை சமாதானம் செய்தான். இப்படியே நாட்கள் ஓடியது. அன்று யாழினியின் பிறந்த நாள். மாலை நேரத்தில் பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஜெயந்தியின் அப்பா அம்மாவையும் அழைத்திருந்தார்கள் சுரேஷ் வினோதினி தம்பதியர். கேக் வெட்டி முடிந்து எல்லோரையும் சாப்பிட அழைத்து போனால் வினோதினி. அங்கு சாப்பிடும் இடத்தில் இடம் காலியாக இல்லை. உடனே ஜெயந்தியின் அப்பா அம்மாவை எழுந்திருக்க சொல்லி அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் தன்னுடன் வேலை செய்யும் மேலதிகாரியின் குடும்பத்தை உட்கார வைத்தாள் வினோதினி. அதை பார்த்ததும் எல்லோருக்கும் அதிர்ச்சி. ஜெயந்தியால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் பேச ஆரம்பித்தாள். வினோதினி, எதுக்காக எங்க அப்பா அம்மாவை எழுந்திருக்க சொன்ன என்று ஜெயந்தி கேட்டதும் வினோதினி திடுக்கிட்டாள். இதுவரை அக்கா நீங்க வாங்க என்று பேசியவள் இன்று பேர் சொல்லி அழைக்கிறாள். ஒருமையில் வேறு பேசுகிறாள். ஏன் ஜெயா கத்துற, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம. யாருக்கு நாகரிகம் இல்ல, சாப்பிட இலையில உட்கார்ந்தவங்கள எந்திரிக்க சொன்ன உனக்கா, இல்ல ஏன் இப்படி பண்ற என்று கேட்கும் எனக்கா? ஜெயா, பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இப்படி இன்டிசெண்டா நடந்துக்காத என்று அருகில் சென்று வினோதினி மெதுவாக தயங்கி கொண்டே ஜெயந்தியிடம் கூற, முதல்ல எங்க அப்பா அம்மாவை ஏன் எந்திரிக்க சொன்ன, அதுக்கு பதில் சொல்லு, அப்புறமா நாகரிகம் இன்னசென்ட் இது எல்லாத்தையும் பத்தி பேசி நாம ஒரு முடிவுக்கு வருவோம். என்னோட பிரான்ச் ஹெட்டு பெரிய மில்லியனர், எனக்காக நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, அதான் அவங்க சாப்பிட்டுட்டுன்னு உங்க அப்பா அம்மாவை எழுந்திருக்க சொன்னேன். ஏன்னா உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டு ஆளுங்க, அப்புறமா பொறுமையா சாப்பிடலாமேன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு? உடனே பேசிய ஜெயந்தி, என்ன தப்பா, எங்க அப்பா அம்மா நம்ம வீட்டு ஆளுங்க, அதனால அப்புறமா பொறுமையா சாப்பிடலான்னு நீ அவங்களை எழுப்பினது சரி. ஏன், உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டு ஆளுங்க இல்லையா, அவங்களை எழுப்ப வேண்டியது தானே. அவங்களை ஏன் எழுப்பணும், அவங்க என் பொண்ணு பிறந்த நாளைக்கு வைர நெக்லஸ் மோதிரம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்க அப்பா அம்மா மாதிரி வெறுங்கையவா வீசிக்கிட்டு வந்திருக்காங்க? ஜெயந்தி கை தட்டி கொண்டே, அடேங்கப்பா அப்படி சொல்லு, அப்போ பணம் காசு அந்தஸ்து பார்த்துதான் நீ எங்க அப்பா அம்மாவை எழுந்திருக்க சொல்லிருக்க, ஆமா அதுக்கு இப்போ என்ன, அப்புறம் எதுக்கு எங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டீங்க? எங்க அப்பா அம்மா தான் ஒண்ணுமே கொண்டு வர மாட்டாங்க, கைய வீசிக்கிட்டு வருவாங்க, அப்புறம் ஏன் கூப்பிட்டீங்க? கை நிறைய பரிசு பொருளை யார் கொண்டு வராங்களோ அந்த மாதிரி பணக்காரங்களா பார்த்து உங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வேண்டியது தானே. சரிதான், இதத்தான் நானும் சொன்னேன், யார் கேட்டா என்று வினோதினி கத்த ஆரம்பிக்க தினேஷ் பேச ஆரம்பித்தான். அண்ணி நீங்க செஞ்சது தப்பு, உன் மாமனார் மாமியார்னு உனக்கு கோபம் வருதா? என்னோட மாமனார் மாமியார்னு நான் சொல்லல, யாரா இருந்தாலும் சாப்பிட உட்கார்ந்தவங்கள எந்திரிக்க சொல்லக்கூடாது, அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லனா அவங்கள நீங்க கூப்பிட்டு இருக்கவே வேண்டாமே என்று தினேஷ் சொன்னதும் சுரேஷ் பேச ஆரம்பித்தான். நீ ஏண்டா பொம்பளைங்க பிரச்சனையில தலையிடுற, பின்ன உன்ன மாதிரி பொண்டாட்டிய பேச விட்டுட்டு என்னையும் அமைதியா இருக்க சொல்றியா என்று தினேஷ் சொன்னதும், வார்த்தையை பார்த்து பேசு என்றான் சுரேஷ். நான் பார்த்துதான் பேசுறேன், உன் மாமனார் மாமியார் சாப்பிட உட்கார்ந்திருக்கும் போது என் பொண்டாட்டி வந்து அவங்கள எந்திரிக்க சொன்னா உனக்கு உன் பொண்டாட்டிக்கும் எப்படி இருக்கும், நீங்க இருவரும் வாய மூடிக்கிட்டு சும்மாவா இருப்பீங்க? டே என்னடா வார்த்தை ரொம்ப நீளுது என்று சுரேஷ் ஆரம்பிக்க, பிரச்சனை பெரிதாகி விழாவிற்கு வந்திருந்த அனைத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையிலும் பெரிய வாக்குவாதமே நடந்து கொண்டிருந்தது. மருமகள்கள் இடையில் வந்த மனஸ்தாபம் மகன்கள் இடையில் பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. நானும் என் மனைவியும் உன் திருமணத்திற்காக உன் குழந்தைகளுக்காக இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம், நீ ஒன்றுமே செய்யவில்லை என்று அந்த வீட்டிற்காக பெற்றோர்களுக்காக குழந்தைகளுக்காக செய்த அனைத்தையும்
சுரேஷும் வினோதினியும் பட்டியலிட ஆரம்பித்தார்கள். சரவணனும் லலிதாவும் செய்வதறியாது நின்றார்கள். அங்கே வந்திருந்த பக்கத்து வீட்டு கமலா யாராவது பார்த்தா கண்ணு பட்டுடும்னு, இந்த அம்மா பெரிய பெருமையா குடும்பத்தை கட்டி காக்குறோம் என்று நினைத்து கொண்டு எங்காவது கிளம்பும் போது கூட எட்டி பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தாதானே தெரியுது குடும்ப லட்சணம் என்று அருகில் இருந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டாள். லலிதாவும் சரவணனும் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் முடியவில்லை, நிலைமை கைமீறி போனது. அப்போது பேசிய சரவணன், இப்போது எல்லோரும் கலைந்து செல்லுங்கள், காலையில் உங்க கூட நான் கொஞ்ச நேரம் பேசணும் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார். காலை விடிந்தது. அப்பா என்ன சொல்ல போகிறாரோ என்று இரு மகன்கள், மருமகள்கள் மற்றும் லலிதா அனைவரும் காத்து கொண்டிருக்க, தனது அறையில் இருந்து ஒரு நீளமான நோட் மற்றும் இரண்டு பாஸ்புக்குகளை எடுத்துக்கொண்டு வந்தார். அதை காண்பித்த அவர், மருமகள் வினோதினியை அழைத்து அவளிடம் பெறப்பட்ட சம்பளத்தொகை 1 ரூபாய் கூட குடும்பத்திற்காகவோ தங்களுக்காகவோ தினேஷின் குடும்பத்திற்காகவோ செலவு செய்யவில்லை. அதை அப்படியே வினோதினியின் மகள் யாழினியின் பெயரில் பேங்கில் டெபாசிட் செய்துள்ளதை காண்பித்தார். மேலும் தனது இளைய மகன் தினேஷுக்கு தாங்கள் எதுவும் செய்யவில்லை, அவன் நன்றாக படிக்காததால் சுரேஷை கான்வென்ட் மற்றும் வக்கீல் உயர்கல்வி என்று படிக்க வைக்க செலவு செய்யப்பட்ட அதே அளவு தொகையில் தினேஷின் பெயரில் 10 சென்ட் இன்றைய மதிப்பில் கோடிக்கணக்கில் போகும், நான் அன்றே வாங்கி வைத்து விட்டேன். மருமகள் வினோதினியை நோக்கி, பணம் ஒன்று மட்டுமே வாழ்க்கை இல்லை, நீ சம்பாதிக்கிறாய் என்பதற்காக குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அடக்கியாள நினைப்பது மிகப்பெரிய குற்றம். இன்று எனக்கோ லலிதாவுக்கோ உன்னுடைய சம்பளமோ உன்னுடைய கணவனுடைய சம்பளமோ தேவையில்லை, எங்களுக்கு தேவை குடும்ப ஒற்றுமை என்று கருதியிருந்தோம். மேலும் ஜெயந்தி தினேஷ் இருவரும் படிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் அவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அவ்வளவு நடத்த முயன்றும் தினேஷ் இதுநாள் வரையில் வெளியில் தனி குடித்தனம் செல்லாமல் இருப்பது எங்கள் மீதும் இந்த குடும்பத்தின் மீதும் வைத்துள்ள பாசத்தினால் மட்டுமே. அவன் படிக்கவில்லை என்றாலும் கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனது திறமையினால் அவனது மனைவி குடும்ப வேலைகளை அழகாக கவனிக்கிறாள். உங்களது பணம்தான் அவர்களை வாழ வைக்கிறது என்று நினைத்து கொண்டது உங்களுடைய தவறு. மகன் சுரேஷை கூப்பிட்டு முளையிலேயே கிள்ளி விடாமல் விட்டது மிகப்பெரிய தவறு என்று நீயும் உன் மனைவியும் நேற்று சபையில் பாடம் புகட்டி விட்டீர்கள். யாருக்கு வேண்டும் உங்களுடைய பணம், எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று பாஸ்புக்கை தூக்கி அங்கே இருந்த டேபிளின் மீது எரிந்தார். நாங்கள் ஒரு கண்ணுக்கு வெண்ணெயையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்க மாட்டோம். என் மகன்கள் இருவருமே சமம். அவர்களுக்குள் உள்ள திறமையை வைத்துக்கொண்டு சம்பாதித்து அவரவர் குடும்பத்தை தனித்தனியே நடத்தி கொள்ளுங்கள். நானும் உங்களது அம்மாவும் தனியாக எங்கள் பென்ஷன் தொகையை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொள்கிறோம். ஏதாவது விசேஷம் பண்டிகைகள் என்றால் வந்து எங்களை பார்க்க விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லை என்றால் அதுவும் வர வேண்டாம் என்று கூற, சுரேஷ் வினோதினி தினேஷ் ஜெயந்தி நால்வரும் சரவணன் காலில் விழ, அப்பா நாங்கள் தவறு செய்து விட்டோம், இத்தனை நாள் நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை வைத்து எங்களுக்கு சாப்பாடு போட்டுள்ளீர்கள், காரணம் குடும்ப ஒற்றுமை மற்றும் இன்ப துன்பம் எல்லாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதை நாங்கள் வார்த்தையால் நேற்று கெடுத்து விட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள், கூட்டு குடும்பமாக ஒன்றாகவே இருக்கலாம் என்று கூற, பதிலளித்த லலிதாவோ, வேண்டாம் கண்ணுங்களா, யாரு மேலையும் யாரும் குறை கூற வேண்டாம், அவரவர்களுக்கு அவரவர்கள் செயல் சரியாகவே தெரியும், இத்தனை நாள் இங்கே நாம் ஒன்றாக வாழ்ந்து விட்டோம், யார் மீதும் யாரும் குறை சொல்ல வேண்டாம், சந்தோஷமாக உங்க சுகதுக்கங்களை நீங்களே பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள், அதனால் தனித்தனியாக வீடுகளை பார்த்து கொள்ளுங்கள், இன்று நன்றாக இருக்கும், 10 நாள் கழித்து மீண்டும் ஏதாவது பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும், இதனால் குடும்பம் சந்தி சிரிக்கும் அளவிற்கு கூட சென்றுவிடும், நானும் உங்களது அப்பாவும் இத்தனை நாள் காப்பாற்றி வைத்த சொத்து சுகம் மட்டும் முக்கியமல்ல, மானம் மரியாதை கடைசி வரை முக்கியம், அதை நாங்கள் காப்பாற்றிக் கொள்கிறோம், அப்பா எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தனித்தனியே குடிபெயர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு கண்ணீருடன் அறைக்கு சென்று படுத்துவிட்டாள்.
சுரேஷ் தினேஷ் இருவருக்கும் அதுவே சரி எனப்பட்டது. தினேஷ் மனைவி ஜெயந்தி மகன் ஹரியை கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டான். தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து குடியேறினார்கள். ஜெயந்திக்கு இந்த தனி குடித்தனம் ஆரம்பத்தில் இனிமையாக இருந்தது. காலையில் எழுந்து சமையல் முடித்து தினேஷை அலுவலகத்துக்கு அனுப்பிவிட்டு ஹரியை பள்ளிக்கு அனுப்பினாள். அதன் பின் இருக்கும் வேலைகளை முடித்தாள். பின் ஓய்வுதான். டிவி பார்ப்பது, புத்தகம் படிப்பது என்று பொழுதை போக்கினாள். நாட்கள் ஓடியது. தினேஷின் வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது. ஹரியும் எதற்கெடுத்தாலும் பெரியம்மா அதை வாங்கி தருவாங்க, இதை வாங்கி தருவாங்க, இங்கே நீ ஒன்றுமே வாங்கி தர மாட்ட, நான் பெரியம்மா கிட்ட போறேன் என்று அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தான். அப்போதுதான் ஜெயந்திக்கு புரிந்தது. காசு சம்பாதித்தால்தான் மரியாதை, தனக்கு என்ற அடையாளமும் வருமானமும் வேண்டும். இல்லை என்றால் பெற்ற பிள்ளைகளிலிருந்து மற்றவர்கள் வரை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று புரிந்து கொண்டாள். அப்போ இதற்கு ஒரே வழி, நாம் சம்பாதிக்க வேண்டும். நாமும் வினோதினி மாதிரி சம்பாதிக்க வேண்டும். ஆனால் வீட்டையும் பார்த்து கொண்டு வேலைக்கு போகவும் முடியாது. அதுவும் மட்டுமல்லாமல் முன்னனுபவம் இல்லாமல் யார் வேலை தருவார்கள்? வீட்டிலிருந்து ஏதாவது சம்பாதித்தால் என்ன என்று ஜெயந்திக்கு தோன்றியது. உடனே அவளின் மூளையில் ஒரு யோசனை தோன்றியது. பூ மார்க்கெட் சென்றால் உதிரிப்பூக்களை வாங்கி கொண்டு வந்தால் அதனை கட்டி கொடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தாள். அந்த காசை வைத்து கொண்டு ஹரிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாள். நாளாக நாளாக வருமானம் கூடியது. காசு சேர்க்க ஆரம்பித்தாள். காசு சம்பாதிக்க சம்பாதிக்கத்தான் பணத்தின் அருமையும், அந்த பணத்தை சம்பாதிக்கத்தான் வினோதினி ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்பதும் ஜெயந்திக்கு புரிந்தது. என்னதான் வெளியில் வினோதினியை ஜெயந்தி வெறுத்தாலும் வினோதினி தான் ஜெயந்தியின் ரோல் மாடல். அவளை மாதிரி ஆக வேண்டும் என்பதுதான் அவளின் ஆசை. அதற்காக முதல் முயற்சியில் முதல் படியில் காலை எடுத்து வைத்திருக்கிறாள். இங்கு ஜெயந்தியின் நிலை இப்படி இருக்க, அங்கு வினோதினி நிலைமை வேறு விதமாக இருந்தது. ஜெயந்தி இல்லாமல் வினோதினியால் எதுவுமே நேரத்திற்கு சரியாக செய்ய முடியவில்லை. ஆம், அவளே காலையில் சீக்கிரம் எழுந்து வேலைகளை பார்த்து அலுவலகத்துக்கு போவது என்றால் சாதாரண வேலையா? அவளால் முடியவில்லை. வீட்டிலும் வேலைகள் பார்த்து அலுவலகத்திலும் வேலை பார்த்து அவளின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அதன் பிறகு வேலைக்கு ஒரு பெண்ணை சேர்த்தார்கள். அவளின் பெயர் மல்லிகா. வினோதினி நேரத்துக்கும் மல்லிகாவின் நேரத்துக்கும் சரிபட்டு வரவில்லை. மல்லிகா சமையல் யாருக்குமே பிடிக்கவில்லை. ஜெயந்தி போன பிறகு நாக்கும் செத்து போச்சு. மல்லிகாவுக்கு சம்பளம் மட்டும் அதிகம், ஆனால் ஜெயந்தி அளவு மல்லிகாவால் வேலை செய்ய முடியவில்லை. மல்லிகாவுக்கு காசு கொடுத்து ஹோட்டலுக்கும் காசு கொடுத்து செலவை சமாளிக்க முடியவில்லை. அப்போதுதான் வினோதினிக்கு புரிந்தது, வீட்டு வேலை அவ்வளவு எளிதல்ல. அதை இத்தனை வருடம் செய்த ஜெயந்தி தான் நம்மை விட உயர்வு. ஒரு வீட்டை திறமையாக நிர்வாகம் செய்ய தெரிந்த ஒரு பெண் பெரிய கம்பெனியை நிர்வாகம் செய்பவர்களை விட உயர்வு. இதை புரிந்து கொள்ளாமல் காசு பணம் என்று பேசி ஜெயந்தியின் மனதை நோகடித்து விட்டேனே. தலைவலி என்றால் இஞ்சி டீ எடுத்து வரும் ஜெயந்தி இப்போது இல்லை. ஜெயந்தியின் அருமை ஒவ்வொரு செயலிலும் புரிந்தது. தான் செய்த தவறுக்காக வருத்தப்பட்டு ஜெயந்திக்காக ஏங்கினாள் வினோதினி. இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தனர் சரவணன் லலிதாவும். ஒரு வருடம் சென்றது. இன்னும் ஒரு வாரத்தில் சரவணனின் 60வது பிறந்த நாள். போன வருடமே 60வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட நினைத்த தினேஷும் சுரேஷும் இன்று சரியாக பேசிக்கொள்வது கூட கிடையாது என்கிற உண்மையை சரவணனின் உள்ளம் ஏற்க மறுத்தது. ஆனாலும் அதுதான் உண்மை. சரவணன் கண்மூடி போன வருடம் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்து கொண்டு இருக்கும் போது சுரேஷும் வினோதினியும் வந்தார்கள். அப்பா, அடுத்த வாரம் உங்களுடைய 60வது பிறந்த நாள். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நாம சிறப்பா கொண்டாட வேண்டாமா? நம்ம குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் கலைத்ததற்கு நான் தான் முழு முக்கிய காரணம். என்ன மன்னிச்சிருங்க மாமா, தப்பு என் மேலதான். சம்பாதிக்கிறேன் என்கிற திமிரு அதான் இப்படி. இப்போதான் எனக்கு ஜெயந்தியோட அருமை புரியுது. மாமா, நான் போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன். ஆமாப்பா, என் மேலேயும் தப்பு இருக்கு. நானும் தினேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நாங்க போய் ஜெயந்தியையும் தினேஷையும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரோம்.
அது மட்டும் இல்ல மாமா, ஜெயந்தியோட அம்மா அப்பா கிட்டயும் நாங்க மன்னிப்பு கேக்குறோம் என்று வினோதினியும் சுரேஷும் சொல்ல, பின் சொன்னார், உங்கள் விருப்பம், ஆனா எல்லோரும் ஒன்னா இருந்தா என் பிறந்த நாளை கொண்டாடுவோம், இல்லனா வேண்டாம். அதன் பிறகு வினோதினியும் சுரேஷும் ஜெயந்தியின் அப்பா வீட்டிற்கு சென்று மன்னிப்பு கேட்டு சரவணனின் 60வது பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்தார்கள். அங்கிருந்து தினேஷ் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சென்ற இருவரும் தினேஷ் ஜெயந்தியிடம் மன்னிப்பு கேட்டார்கள். பின் சரவணனின் 60வது பிறந்த நாள் விழாவை பற்றி பேசினார்கள். அனைவர் மனதிலும் பழைய பகை நீங்கியது. ஆனாலும் அந்த பகையால் ஏற்பட்ட காயத்தின் வடு எல்லோர் மனதிலும் இருந்தது. சரவணனின் 60வது பிறந்த நாள் விழாவுக்கு தினேஷ் குடும்பம் வந்தது. ஜெயந்தியின் அப்பா அம்மாவும் வந்தார்கள். விழா கோலாகலமாக நடந்தது. அதன் பிறகு இரண்டு மகன்களும் மருமகள்களும் சரவணனிடமும் லலிதாவிடமும் பேசினார்கள். அப்பா, நாங்க இனிமே ஒத்துமையா இருப்போம்பா. ஆமாப்பா, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இனிமே இருக்காது. கூட்டு குடும்பம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கை தட்டினால் ஓசை வராது வினோதினி. அதுபோலதான் குடும்பத்தின் ஆணிவேர் மகிழ்ச்சி மற்றும் சகிப்பு தன்மை இரண்டும் இருந்தால்தான் கூட்டு குடும்பம் நன்றாக செல்லும். இத இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். பேர குழந்தைகளை பிரிந்து எங்களாலும் இருக்க முடியவில்லை. உங்களை நினைத்து நினைத்து லலிதாவும் உடலை வருத்திக் கொள்கிறாள். அதனால் நாம் பழையபடி ஒற்றுமையாகவே இருப்போம், மற்ற குடும்பங்களுக்கு முன்னுதாரணமாக என்றார் சரவணன். சரவணன் லலிதா தம்பதியினர் பேத்தி மற்றும் பேரனை வாரி அணைத்துக் கொண்டு தழுவி முத்தமிட மகன்கள் மற்றும் மருமகள்கள் கண்களில் நீர் கோர்த்தது. குடும்பம் என்பதில் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். கையில் எப்படி 5 விரல்களும் ஒரே மாதிரி இல்லையோ அதே போலதான் மனிதர்களும். ஆனால் அனைவரின் உதவியும் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் எப்போதும் உறவுகள் சிறப்பாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.